சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் 30 முதல் 50 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதற்கு வாகன ஓட்டிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். நாடு முழுவதும் இன்று முதல் சுங்கச்சாவடிகளில் வாகனங்களுக்கு 30 முதல் 50 ரூபாய் வரை கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. இது ஆண்டுதோறும் உயர்த்தப்படும் வழக்கமான கட்டண உயர்வு என சுங்கச்சாவடிகள் தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து தராமலேயே கட்டணங்களை உயர்த்துவதா என வாகன ஓட்டிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். சுங்க கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டுமென மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த வாகன ஓட்டிகள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார்கள். மேலும் டீசல் பெட்ரோல் விலை உயர்வு தொடர்ந்து உயர்த்தப்படும் நிலையில் சுங்க கட்டண உயர்வால் தங்கள் வாழ்வாதாரமே பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தயவு செய்து இந்த சுங்கச்சாவடியை அகற்றிட்டால் நல்லது. ஏன்னா மாதம் மாதம் அவங்க வரியை கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. கேஸ் விலையை கூட்டியிருக்காங்க, டீசல் விலையை கூட்டியிருக்காங்க, பெட்ரோல் விலையை கூட்டியிருக்காங்க. ஒரு நிர்ணயமான விலை கிடையாது. இன்னும் இந்தியா சுதந்திரம் வாங்கலை, இன்னும் அடிமையாகவே போய்கிட்டு இருக்குது. ஏன்னா டோல்கெட்டு வந்து இப்போ முதல் இந்த 60 ரூபா நாங்க, அப்புறம் 70 ரூபா நாங்க, இப்படி போய்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப வேதனைக்குரிய தொழிலாக மாறுதுங்க. எங்கள் தொழில் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. வரி கட்டுறோம், இன்சூரன்ஸ் கட்டுறோம், எல்லாமே ரிகார்டு அரசாங்கத்துக்கு கரெக்டாக கட்டிட்டு வரோம். திரும்பியும் வரி கட்டினா எதில் கட்டுறது சொல்லுங்கள். ஏப்ரல் மாதம் ஆனவொன்னே டோல்கெட் கட்டணத்தை கூட்டுறாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த தொழில் பண்ணுறதால விற்றுட்டு நாங்கள் மட்டும் வேறு கூலி வேலைக்கு தான் போக போகிறோம் போல. அந்த அளவுக்கு டோல்கெட் கட்டுறதுனால எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுறோம். நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு அதனால் ஒரு நல்ல முடிவு செய்யணும். டீசல் விலை ஏறிக்கிட்டு போகுது. இதில் டோல்கெட்டு வேறு மாதம் மாதம் வருஷத்துக்கு ஒரு 30-20 ஏறிக்கிட்டு போகுது. இதனால் வாழ்வாதாரம் தான் பாதிக்குது. இந்த இருக்கிற ஒரு 800 ரூபா கொடுத்து இப்போ மதுரை போகிறதுக்கு இவங்களுக்கு ஒரு 100 டோல்கெட்டு செலவழித்து போகிற மாதிரி இருக்குது. இதில் டீசல் விலை ஏறிக்கிறது. இது மிஞ்சி போனால் அவ்வளோ தான், 300 ரூபா தான் வண்டி நினைக்கிறேன். டிரைவருக்கு மினிமமாக ஒரு 200 ரூபான்னு வச்சு கொடுக்கணும். இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது? இதனால் எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. இந்நிலையில் வாகன ஓட்டிகள் சிலர் கூறுகையில், போதுமான அளவுக்கு சுங்க கட்டணம் மூலம் சம்பாதித்த பின்னும் சில சுங்கச்சாவடிகளில் கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.